வணக்கம், நான் டாக்டர் சோஃபியா ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் இருக்கிற அந்த சர்விக்ஸ், அந்த சர்விக்கல் கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் முறைகள், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் இருக்கிற என்ன உறுப்புகள் எல்லாமே அதில் நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று கருப்பை அப்படிங்கிற அந்த யூட்ரஸ் பகுதி, அந்த கருப்பை வாய் பகுதி அப்படிங்கிறது தான் அந்த சர்விக்ஸ். இந்த புனர்குழாய்ங்கிறது தான் வந்து வெஜைனான்னு சொல்லுவோம். இந்த சினை முட்டை டியூப் அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப், அது வந்து சினை முட்டையோடு போய் இந்த கருப்பையை இணைக்குது. இப்போ நம்ம இதில் பார்க்குறது இந்த கருப்பை வாய் பகுதிங்கிற இந்த சர்விக்ஸுங்கிற பார்ட்டை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதனோட ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்து இந்தியாவிலேயே தி மோஸ்ட் லீடிங் கேன்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களுக்கு இந்த பகுதியில் தான் உண்டாகுது. இந்த புற்றுநோய் வந்து இறக்கிற சதவிகிதம் தான் பெண்களுக்கு மத்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனிங் முறைகள் மூலமாக நம்ம ரெகுலராக, ஸ்க்ரீனிங்னா என்ன, நம்மளை போய் ரெகுலராக ஒரு இன்டர்வல்ல நம்மளை போய் பரிசோதனை பண்ணிக்கணும். என்னென்ன பரிசோதனை முறைகள் இருக்குது, அது எவ்வளவு சுலபமாக பண்ணுறாங்க, அது எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த கருப்பை வாய் அப்படிங்கிற அந்த சர்விக்ஸ் பகுதியில் வந்து எண்டோசர்விக்ஸ், எக்ஸ்டோசர்விக்ஸ்னு எக்டோசர்விக்ஸ்னு சொல்லிட்டு இரு பகுதிகள் இருக்குது. இந்த இரண்டுலேயுமே இந்த செல் மாற்றங்கள் நடக்கலாம். இந்த மாற்றங்கள் ஏன் வருது இந்த பகுதியில் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் இந்த ஹெச்பிவி வைரஸ் வேக்சின் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸோட டீட்டெயில்ஸ், அந்த வைரஸ் போய் இந்த மியூகோசாவில் அமரும்போது இங்கே இந்த செல்களில் வந்து ஒரு உருமாற்றங்கள் நடக்குது, டிஎன்ஏ மாற்றங்கள், செல் உருமாற்றங்கள், அப்போது வந்து கேன்சர் உருவாகுது. இதை எப்படி நம்ம வந்து முறையான பரிசோதனைகள் மூலமாக ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கலாம், இல்லை புற்றுநோய்க்கு முன்னிலை ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் அப்படிங்கிற கேன்சருக்கு முந்தைய நிலையிலேயே கண்டுபிடிச்சு அதையே சரி பண்ணிட்டோம்னா புற்றுநோய் வராமையே நம்ம தடுத்துடலாம். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சர்விக்ஸில் வந்து என்னென்ன ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படின்னா, வயாவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது, பேப் ஸ்மியர், பேப் சைட்டாலஜி, ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நாலு டெஸ்ட் வகைகள் இருக்குது, முறைகள் இருக்குது நம்ம செஞ்சுக்கலாம். யார் யார் இதை செஞ்சுக்கணும் அப்படின்னா, 21 வயதிலிருந்து 65 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து இதை ரெகுலராக இந்த பரிசோதனைகளை செய்து கொள்ளணும். 21 வயதுக்கு முன்னாடி இந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன் அவ்வளவு காமன் கிடையாது, 21 தான் ஆரம்பிக்கிறாங்க ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷனை 65 வயது வரைக்கும். 21 29 வயதுக்கு உட்பட்டவங்க வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்டை எவ்ரி 3 மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்துக்கணும்னு சொல்லி பரிசோதனைக்கு அறிவுறுத்துகிறாங்க மருத்துவர்கள். இந்த 30 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் அதே பேப்ஸ்மியர் டெஸ்ட்டை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ, இல்லை ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்டையும் இணைச்சி பார்க்குறவங்க வெறும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நம்மளை பரிசோதனை பண்ணிக்கிட்டால் போதுமானது. 65 மேலே இந்த ரெகுலர் ஸ்க்ரீனிங்க்கு உட்பட்ட பேஷண்ட்ஸு பின் நார்மலாக இருக்காங்க 65 வரைக்கும்னா, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் இந்தியா மாதிரி ஒரு லோ சோஷியோ எக்கனாமிக் கண்ட்ரி, இல்லாட்டி வளர்ந்து வரும் நாடுகளான இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் பேப்ஸ்மியர் தான் பண்ணிக்கணும்னு கிடையாது. ஏன்னா கிராமங்கள் நிறையா இருக்குது, வில்லேஜஸ் நிறையா இருக்குது, அவங்கெல்லாம் பேப்ஸ்மியர் அக்சசபிலிட்டி இல்லைனா என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னா, வயா வில்லை அப்படின்னு சொல்லி இரு டெஸ்ட்டுகள் இருக்குது.